வணக்கம். முடிஞ்சால் விகடன் பத்திரிகை தொட்டுப்பாரு. திமுகவுக்கு சகா சவால் அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை வந்து இந்த இப்ப முதலமைச்சர் அங்க போயிருக்கும்போது ஒரு 5000 கோடி ரூபா வந்து அங்க ஏதோ செட்டில்மெண்ட் பண்றதுதான் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. அதாவது அவரு அதுவும் விகடன் பத்திரிகையில உள்ளதா சுட்டி காழிச்சு பேசிருந்தார். அண்ணாமலைக்கு 500 கோடி ரூபா கேட்டு இந்த ஆர் எஸ் பாரதிங்கிறவர் நோட்டீஸ் அனுப்பினாரு. ஆனா அண்ணாமலை அது விஷயமா தெளிவா பேசிருக்காரு. எனக்கு நோட்டீஸ் அனுப்பிங்க, ஒன்றும் பிரச்சனை, நான் கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. முடிஞ்சா கிராணி இருந்தா அந்த பத்திரிகை உங்களால முடிஞ்ச ஒரு 500 கோடி 1000 கோடி கேட்டு நீங்க நோட்டீஸ் அனுப்புங்களா? அனுப்ப முடியாது. ஏன்னா அது பத்திரிகை சுதந்திரம் பண்ணிடுவாங்க. பத்திரிகைன்னே அதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வந்துருவான். ஏன்னா மீதி இருக்க ஆளுடைய சப்போர்ட்டை நீங்க இழந்துருவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பத்திரிகை மேல நீங்க நோட்டீஸ் அனுப்ப போறது இல்ல. நக்கீரன் பத்திரிகையிலையும் 3000 3000 இருந்து 5000 கோடி சொல்லி வந்திருக்கான். அதையும் அண்ணாமலை தெளிவா எடுத்து சொல்லிருக்காரு. உங்களுக்கு முடிஞ்ச அந்த நக்கீரன் பத்திரிகைக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பி பாருங்க, அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊடகம் இந்த பத்திரிகையினுடைய சப்போர்ட்டை நீங்க இழக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு சில ஊடகங்கள் தமிழ்நாட்டில் ஜாலரா தட்டுறாங்கிறத நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை கன்ஃபார்மாக நம்மளால வெளியே சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நாளும் இத்தனை காலமாக நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருந்த அந்த ஒரு வார்த்தையை இந்த திமுக வந்த உடனே ஒன்றிய அரசுன்னு சொல்லி மாத்திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு ஜாலரா போடுற மாதிரி சில டிவி காரணம் அதுல விவாதம் நடத்துறவனும் சரி, செய்தியை வாசிக்கிறவனும் சரி, ஒன்றிய அரசுங்கிறான். இவ்வளவு நாளும் மத்திய அரசுன்னு சொன்ன அந்த டிவி காரன் எதுக்கு திடீர்னு உங்களுக்கு நீங்க பேசுற அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை அவன் பேசுறான். அதுலேயே தெரிஞ்சு போச்சு அந்த டிவி காரன் அவ்வளவு பேர் திமுக கை கூலி அப்படின்னு சொல்லி இந்த டிவி காரனோட லைசன்ஸும் ரத்து பண்ணணும். இவனுங்க அத்தனை பேரும் இங்க இருக்கவன் அத்தனை பேரும் ஒன்றிய அரசு ஒருத்தன் டிவியில சொல்றான் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சர்னு சொல்லி சொல்றான் பிரதமரை. அப்பேற்பட்ட கேடுகட்ட அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறான். இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேடுகட்ட சில டிவி காரன் தமிழ்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுகளும் ஒன்றிய அரசு ஒன்றிய பிரதமருங்கிறான். இதுல இருந்தே தெரியலையா நீங்க பத்திரிகாரங்க டிவிகாரங்களை எந்த அளவுக்கு கை கீழே வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தெம்பு திராணியம் தைரியமும் இருந்தா நீங்க உங்க கையில ஆட்சி அதிகாரம் அதிகாரம் எல்லாமே இருக்கிறத நீங்க அந்த தைரியமும் தெம்பும் இருந்துச்சுன்னா நீங்க நக்கீரனுக்கும் ஒரு 500 கோடியோ 1000 கோடியோ நோட்டீஸ் கேட்டு அனுப்பி பாருங்க, அப்ப தெரியும். நன்றி.